சென்னை மக்கள் வந்து இந்த ஒரு நாலு வருஷம் வந்து சேப்பாக்கம் உலக புகழ்பெற்ற மைதானம் கோவிட் பெருந்தொற்று அப்புறம் அங்கே சில வேலைகள் நடந்துட்டு இருந்தது. இது மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. டிக்கெட் இருந்தால் சொல்லுங்க. எனக்கு தெரியலீங்களா? எனக்கு தெரியல. நான் போறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஆனால் நிறைய வேலைகள் இருக்கு, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கே டிக்கெட் இல்லை இல்லை, அதுதான் அவ்வளோ டிமாண்ட் டிக்கெட் இருக்கு. அதாவது சரி, அவர் சில இடங்களில் வந்து காமெடியாக பேசுகிறேன் பேசுகிறாரு. நாங்கள் வந்து நீட் தேர்வு வந்து சட்ட மசோதா வந்து இங்கேருந்து டெல்லிக்கு அமிச்சு அதை வந்து அவங்க ரெண்டு வாட்டி திருப்பி அனுப்பிச்சதே வந்து மக்கள்கிட்ட சொல்லாத ஒரு கேவலமான ஆட்சி அதிமுக ஆட்சி. நம்ம வந்து மக்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறோம் என்ன பண்ணியிருக்கோம், ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறாரு, டெல்லியிலேருந்து திருப்பி அமைச்சிருக்காங்க, திருப்பி அனுப்ப போகிறோம், அதுக்காக ஒரு கமிஷன் அமைச்சது. நான் இப்போ கேட்குறேன் அவர்கிட்ட தைரியம் தான், நாங்கள் வந்து கவர்னர் ஆளுநர் மாளிகை முன்போ இல்லை மத்திய அரசோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ நடந்ததுன்னா நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு தைரியம் இருக்கான்னு நான் கேட்குறேன். நீங்கள் பதில் சொல்லட்டும், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்.